பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஹலோ, ஹலோ சொல்லுங்க சார். தந்தி டிவிங்களா? ஆமா. நியூஸ் செக்ஷன் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுமா சார்? நியூஸ் செக்ஷன் என்ன சொல்லுங்க சார். நீங்க என்ன நியூஸ்? நீங்க யாரு சார்? நான் ஒரு வியூவர் பேசுறேங்க, காஞ்சிபுரத்துல இருந்து. சரி, என்ன நியூஸ் சொல்லுங்க. நியூஸ் செக்ஷன் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு. நான் இல்ல, நான் ரிசெப்ஷன்ல இருந்து பேசுறேன். என்ன நியூஸ் உள்ளீங்க? இல்ல இல்ல, இப்ப இந்த நேத்திக்கு இன்னைக்கு இந்த பால் தினகரனோட இதுல ஐடி ரெய்டு நடந்துட்டு இருக்குல்ல, அத பத்தி டிபேட் நடத்தவே இல்லையா? ஒன்னும் வணக்கம். நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க, ஒரு வியூயர் பேசுறேன். இது நேத்திக்கு நம்ம நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம அந்த பால் தினகரனோட காரணி யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் ஐடி ரெய்டு நடக்குது, அதை பற்றினா ஏதோ ஒரு டிபேட்டும் எதுவுமே இல்லையே நம்ம டிவியில். வழக்கமாக எல்லாத்தையும் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு போடுவீங்களே. இல்லைங்க, இந்த பால் தினகரனோட ஆஃபீஸில் ஐடி ரெய்டு நடக்குது இல்லை, நேத்திக்கும் இன்றைக்கும் பல கோடி ரூபா ஊழல் சொல்லி ஐடி ரெய்டு நடக்குது. காரணியா யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையும் நடக்குது, 25 இடத்துல ரெண்டாவது நாள் நடந்துட்டுருக்கு. வழக்கமாக எல்லா நியூஸையும் அன்னைக்கு என்ன ஹாட் நியூஸாக அதை வச்சு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு ஒரு டிபேட் நடத்துவீங்க, நடத்தவே இல்லையே அதுக்கு. சரி, ஓகேங்க சார், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இதே ஈஷா மையம் காஞ்சி சங்கர மடம் தான் நொட்டிண்டு ஓடி வந்துடுவீங்க. இது பால் தினகரணும்னு பேசாமல் உட்காந்துட்டீங்களா? வேண்டாம், சிறுபான்மையினர் அவளை காப்பாற்றணும்னு. இது நீங்கள் வந்து நடுநிலையாக நீங்கள் பேப்பர் நடத்துறீங்க நீங்கள் தந்தி இல்லை. இதே சங்கராச்சாரியர் தானே பண்ணிட்டாரு, ஈஷா மையத்தில் ஒரு யானை செத்து கொடுத்துனா உடனே ஊன்னு கூட்டி இந்து மதமே உருப்படாத மதம், இந்து மதத்தில் அத்தனை பேரும் தேச துரோகி விரோதி அப்படிங்கிறது பிஜேபி அதில் கூட்டு கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது, அசிங்க சிம்மத்திட்ட வேண்டியது, சாமி இல்லைன்னு அவனான் சொன்னான்னா அவனை விட்டுற வேண்டியது. இப்போ பால் தினகர் ரெண்டு நாளாக சிரிப்பாக சிரிக்கிறானே, அவனை பற்றி ஏன் பேசவே இல்லை நீங்கள் உங்கள் டிவியில்? வழக்கமாக எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பிக் நியூஸ்லாம் போட்டு அப்படியே அமக்கதம் பண்ணுவீங்க, இதுக்கு பண்ணவே இல்லை. அப்ப நீங்களும் ஊடகம் வந்து ஊடக தன்மையோட நடந்துக்கல இல்ல, நடுநிலை கிடையாது. நீங்களும் சிவந்தி ஆயத்தினர் ஆரம்பிச்ச பத்திரிகை இப்படியா போகணும்? தப்போ ரைட்டோ எதுவா இருந்தாலும் காமராஜரை பத்தி வந்தா கூட கரெக்டா எழுதக்கூடிய மனுஷன் இருந்தாலு, அவர் வம்சத்துல வர பத்திரிகை இப்படியா போகணும் டிவி? ஃபாலோ பண்ண வேண்டாங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? என்னுடைய ஆதங்கம் என்னன்னு, நான் யாரையும் நான் குறை சொல்லல, அவரு நான் இவரு நான் இவரு கெட்டவரு இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. தப்பு யார் பண்ணாலும் டிபேட் நடத்தணும்ல, நீ எல்லா நேரத்தையும் டிபேட் நடத்துறீங்களே ஃபிளாஷ் நியூஸ் போட்டு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காதுங்க, உங்க பேப்பரோட தரம் குறைஞ்சு போயிடும். எவ்வளவு ஒரு நடுநிலையான நாளிதழ், இது என்ன பாரம்பரியமான ஒரே ஒரு பத்திரிகை தென்னிந்தியால, இது ஒண்ணுதான் உருப்படியா இருக்குது, இதுவும் தினமலரும். இப்படி நீங்க ஒரு பட்சமா நடந்துட்டீங்கன்னா நாளைக்கு யார் உங்களை மதிப்பாங்க? இது வரப்போறது எலெக்ஷன் வேற, நீங்க உண்மையை சொல்லணும்னா மக்களுக்கு யாருங்க உண்மையை சொல்லுவாங்க? எல்லா சர்ச்சையும் பேசணும்ல, அது என்ன ஒரு சாரார கொண்டி பேசுறது, நூறு சாரார பேசாம இருக்கிறது வாய முடிந்து? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாண்டிய கிளம்பி போயிட்டாரு உங்க டார்ச்சர் தாங்காம. தப்பு பண்றீங்க ஐயா, தவறு பண்ணாதீங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கோங்க. பேனால வர மை நம்ம உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது, பேனா மை, அது நீங்க தப்பா வந்து யூஸ் பண்ணாதீங்க. யார் பண்ணான தப்பு தப்பு தானே? ஐடி ரெய்டு யார் பண்ணானுங்க? குப்பம் பண்ணா உண்டு ஒண்ணு ஜோசப் கிறிஸ்டியர் பண்ணா கிடையாத. இதே சங்கர மடனப்ப என்ன பண்ணீங்க? 15 நாள் நடத்தினீங்க, கேள்விக்கு என்ன பதில்? நீயா நானா அவன் சுபவீரபாண்டியன் தீகாக்காரன் திமுக காரன் எல்லாரையும் கூட்டிட்டு உட்காச்சு இந்து மதத்துக்கு நாறு நாரா கிழிச்சு எடுத்தீங்க.
நீங்கெல்லாம் பண்ணதுனால இந்து மதம் எல்லாம் ஒன்றும் ஆயிட போறதில்லை, அது வேற விஷயம். ஆனால பட் அலாவுதீன் கில்ஜி அவுரங்கசீப்பையும் பார்த்தவங்க நாங்க. இவ்வளவு நடக்குது நேத்துல இருந்து நானும் உங்க டிவியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் 24/7. ஒரு பிளாஷ் நியூஸ் இல்ல, ஒரு ஹெட்லைன்ஸ் கிடையாது, ஒரு டிபேட் கிடையாது. இதே சங்கராச்சாரியார்னா வாரி வழிஞ்சு கட்டிட்டு அத்தனை திமுக காரன் தீகா காரன் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டு வந்துட வேண்டியது உங்களுக்கு டிஆர்பி ஏறணும்னு. இதை வந்து பேசினா உங்களுக்கு பயம். ஒரு கால் பால் தினகரன் ஃபண்ட் பண்றாரோ உங்க ஷேர்ல இருக்கோ 5% 10% இருக்கோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு பயமா இருக்குங்க. நாளைக்கு தினத்தந்தியோட இல்லீங்க, தினத்தந்தியோட லோகோ கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கு. நாளைக்கே ஒரு நாள் அது சிலுவையா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இவ்வளவு நடக்கிறது, அது நடக்க எத்தனை நேரம் ஆயிட போறது சொல்லுங்களேன். அந்த பயம் தான் எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தென்னிந்தியால ஒரு உறுப்பினர் இருக்கிற ஒரு தமிழ் பத்திரிகை இதுவும் தினமலர் தான். தினகரன் அவன் ஒழிச்சு விட்டான், தினமணி ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. நீங்களும் தினமலர் தான் இருக்கீங்க. நமக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை தென்னிந்தியால நம்மளை பத்தி பேசுற பத்திரிகை தமிழுக்குன்னு இது ரெண்டு பேப்பர் தான் இருக்குது. ஏன்னா பயமா இருக்கு. நாளை கால நான் பேப்பர் வாங்கி பாக்கணும். ஒரு கால் கலங்கரை விளக்கத்தோட லோகோ தான் தந்தியில இருக்குதா, இல்ல ஒரு கால் சிலுவையை போட்டு விட்டானோ நோக்கு.